ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இந்த புரிதல் ஏற்பட்டவங்களுடைய இந்த பகவத்பாதையை பற்றி ஐயா சொல்லுது, இந்த பகவத்பாதை ஒரு வீட்டினுடைய வரவேற்பறைக்கு போனால் கூட அந்த வரவேற்பறையே பூஜை அறையாக மாறிடும். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஞானி இருந்தாவே அந்த வீடு வந்து சுபிட்சமாயிடும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணுவாங்க, குடும்ப உறுப்பினர்களை ஈஸியாக மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்கள அனுசரித்து போவாங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க, எல்லா பிரச்சனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு ஞானி இருந்தாவே வீடு சுபிட்சமடையும்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஞானி இருந்தால் எப்படி இருக்குது அந்த உலகம், மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஐயாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னா இந்த ஞானம்தான். இந்த உலகத்தில் வந்து இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க எல்லாருமே மனதளவில் ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அவங்க செயல்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஞானி இருந்தாவே பல பேர் பல கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஞானிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக எப்படி இருக்கும், ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு இடத்துல மிகப்பெரிய பாதிப்பும் நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ தெரியாது, எப்படி இந்த கொரோனான்னு ஒன்று எதிர்பார்க்காம கொரோனா வந்து ஒரு சுழட்டி அடித்து ஒரு பெரிய இதுவரை லைஃப்லேயே பார்க்காத மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்தோம் இல்லைங்களா, பொருளாதாரத்தில் மருத்துவ ரீதியாக எவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்த்தோம் பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த உலகம் ஒரு காலத்தில் வந்து ரெண்டு நாட்டுக்கிடையில் சண்டை வரும், கத்தி சண்டை போட்டுருந்தாங்க, யானை யானைப்படை குதிரைப்படைலாம் வச்சு சண்டை போட்டாங்க, இப்போ அதுக்கப்புறம் அணு ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்களா. அடுத்தது சைக்காலஜிக்கலாக மிகப்பெரிய பாதிப்பு இந்த உலகத்தில் ஏற்பட்டுருக்கு. ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலான பாதிப்பு அடைஞ்சவங்க நிறைய பேர் மனநோய்க்கு பாதிப்படைஞ்சு அதுக்கான மருத்துவம் பார்த்துட்ருக்காங்க. இந்தியாவில் இருக்கிறத விட பல மடங்கு ஃபாரினில் வந்து அதிகமாக எந்த நாட்டிலலாம் அறிவு வளர்ச்சி அதிகமாகி விஞ்ஞான வளர்ச்சியெலாம் வளர்ந்துருக்குதோ அங்கே இன்னொரு பக்கம் மன ரீதியான பாதிப்புகள். இப்போ நீங்கள் எத்தனையோ சினிமா படம்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மன ரீதியான பாதிப்பு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது எல்லாமே வந்து அதனுடைய வெளிப்பாடு தான். இப்போ கத்தியின்றி ரத்தமின்றி மன ரீதியான பாதிப்புக்கு ஆளாகிட்ருக்காங்க, மன நோயாளியாக மாறிட்டுருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஓசிடி, பைபோலார், பல பிரச்சனைகளை மாட்டிகிட்ருக்காங்க. எஸ், இதெல்லாம் இந்த கான்செப்ட் ஏன் எங்கேருந்து எடுக்கிறாங்க, ஃபாரினில் நடக்கிறத இதை அப்படி கொண்டு வராங்க, நமக்கு தெரியவே தெரியாது அப்படி இருக்குதுன்னு இங்கேயும் உருவாக்குறாங்க. இங்கே மெது மெதுவாக பார்த்தீங்கன்னா மனோதத்துவ டாக்டருங்க தான், மனநல டாக்டர் வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான தீர்வு அவங்களாலேயும் கொடுக்க முடியல உண்மையிலேயே. கடைசி கட்டம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெடிசன் மூலமாக நம்மளை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகிறாங்க. எல்லாமே வந்து அதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன தெரியுங்களா, நரம்பு தளர்ச்சி. அந்த மருத்துவ அந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட் நரம்பு தளர்ச்சி பல நோய்களை உண்டாக்குது, பின்விளைவுகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கு இது பரவாயில்லைங்கிற மாதிரி அதை சாப்பிட்டுருக்காங்க வேறு வழி இல்லாமல். இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஐயாவுடைய இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிகப்பெரிய ஒரு மருந்தாக செயல்பட போகுது. ஆமாம், இடமும் அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனநோயாளிகள், சூசைட் பண்ணிக்கிறவங்க, இது மாதிரியான பாதிப்புகள் வந்து உலகம் முழுவதும் வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பொருளாதாரத்தில் வளர்ந்துருந்தால் கூட மன ரீதியாக பாதிப்படைஞ்சு வேதனையில் பிரச்சனையில் இருக்காங்க. ஆமாம், இப்போ நீ மாத்திரை நிறுத்தினாங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, அக்ரவேஷன் ஆகி ஹெவி ஆகிடும் தொந்தரவுலாம். மாத்திரை வந்து அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, பகவத்தையா வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, பகவத்தையாவால் ஞானம் பெற்றவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்குலாம் அதிகமாகிட்டே போகுது. இது அதிகமாக அதிகமாக வேணால் இவங்க எல்லாரும் போய் எடுத்தே ஆகணும். நமக்கு வந்து ஏன் அப்படி அதிகமாகுதுன்னா, இந்த மாதிரி இந்த புரிதலை கொடுக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமானால் தான் இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பேர் கொடுக்குறோம், மாதத்துக்கு ஒரு 80 பேர் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம்னு வச்சுங்க, இந்த புரிதல் கொடுக்குறோம்னு வச்சுங்க, இது வெவ்வேறு ஊரில் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், எல்லோரும் கிளியர் ஆனாங்கன்னா அது சமமான இந்த உலகம் எந்த அளவு பாதிப்படையுதோ அந்தளவு அதுக்கான தீர்வு கொடுக்கக்கூடியவங்க நம்ம அதிகமாக வரணும். வர 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 தான் மாற்றமே பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த ஓசிடியை பற்றி நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பேசுனதே கிடையாது. ஒரு காலத்தில் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு இந்த எங்கள் தீர்வு இதுதான், ஐயா சொன்னது தான், மனதை சுதந்திரமாக விடுங்க, அது எப்படி இருந்தாலும் ஓகே தான், அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை, இதோட தான் நம்மளுடைய தீர்வு. ஒரு லாக்டவுன் சமயத்தில் தான் ஒரு ஜூம் மீட்டிங்கில் பேசும்போது ஒரு காலேஜ் பொண்ணு, அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க,
சார் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர், நீங்கள் சொன்னது வந்து நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க, இந்த ஒரு தீர்வு கிடைச்சா எங்கள் காலேஜில் பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. என்னம்மா உங்கள் காலேஜில் பிரச்சனை அப்படின்னு, ஓசிடின்னு பெரிய பிரச்சனை இருக்குங்க, பல ஸ்டூடெண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறையா பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னா என்னம்மான்னு அப்போ தான் நான் ஓசிடி பற்றியே கேட்குறோம். நமக்கு என்ன நோயின்னு தெரியாமே நம்ம தீர்வு கொடுத்துட்ருக்குறோம். அது தெரிஞ்ச உடனே அதை பற்றி பேச ஆரம்பித்து வீடியோவில் போட்ட உடனே நம்மளை அது சம்மந்தமானவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து நான் டைமிங் என்னால் கொடுக்க முடியல. இப்போ பல பேருக்கு வந்து அன்புக்கரசி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஆனந்த் பேசுகிறாரு, நம்ம ஆசிரியர் இவங்க நிருபமாக பேசிகிட்டு இருக்காங்க, பல பேருக்கு ஓசிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்காக அவங்க என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக பேசுனாங்கன்னு குறித்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் ஃபோனை டைப் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கான்டாக்ட் என்கிட்ட இருக்குது, ஓசிடி சம்மந்தமான கான்டாக்ட் 300 கான்டாக்ட் இருக்குது. இவங்களுக்கு என்னால் டைம் கொடுக்க முடியாமல் நான் ஒரே தீர்வு என்னென்னா நீங்கள் கேம்ப் வாங்க, கேம்ப் வந்துடுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. கேம்ப் வாங்க, நம்ம கேம்ப்பில் பேசுவோம், இல்லை வீடியோவே இன்னும் 4-5 தடவை பாருங்க. என்ன இப்படி கிளியரானவர் வந்து நம்ம எப்படி வெங்கட்ராமன் ஒரு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து பல பேர் கிளியர் ஆகியிருக்காங்க, விடுபட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் பேசுறதுக்கான ஆட்கள் பத்தில், இப்போ நம்ம அவங்ககிட்ட பேசுறதுக்கான தீர்வுக்கான ஆட்கள் பத்தில், யாருனாலும் சரி கேம்ப் வந்துடுங்கன்னு நம்ம சொல்லிடுறோம். இன்னொன்று ஐயாவும் சொல்லிட்டாரு, நீங்கள் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க யாராவது கேம்ப் வந்தாங்கன்னா அவங்க ஃபீஸ் ஏதாவது என்னால் 5000 ரூபா கொடுக்க முடியல, ஒரு 2000 தான் இருக்குது, 3000 தான் இருக்குன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து கம்பல் பண்ணாதீங்க, அவங்கள வர சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரைங்க ஸ்ரீ பகவத்தையா மிகப்பெரிய உலக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மகான் ஞானி. அவரை நம்ம வந்து இன்றைக்கி தரிசித்து நம்ம அவங்கக்கிட்ட அந்த வகுப்புகள்லாம் வரணும்னா இது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ரொம்ப எளிமையாக அந்த புரிதலை சொல்லிட்டோம், ஆனால் இது பண்ணக்கூடிய வேலை வந்து பிரம்மாண்டமான வேலை. ஐயா சொல்லுவார், இந்த ஆகாயம் வந்து பிரம்மாண்டமாக எளிதானதான்னு கேட்பார். பிரம்மாண்டம் தான், ஆனால் நம்ம எட்டரை அளவு இங்கேயும் ஆகாயம் இருந்து ஆகாயத்தில் நாமளே இருக்கிறோம். அது மாதிரி இந்த புரிதல் வந்து எளிதானது தான், ஆனால் இது ஒன்று தான் நம்மளை வந்து வாழ்க்கையிலேருந்து நம்மளை காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்கு, பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.